நம்ம சேனலை பத்தினும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சன் சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க சோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல சூப்பரான ஆடி ஸ்பெஷல், சிம்பிளா டக்குன்னு நம்ம வீட்டுல ஆடிவில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருத்திகைக்காக முருகருக்கு உகந்த நாளுங்க இன்னைக்கு. நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க இருக்காது. அதனால இன்னைக்கு கிருத்திகை ஸ்பெஷல் சிம்பிளா பண்ணிருக்கேன். என்னன்றத நம்ம போய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? பசு நெய் வீட்டில் காய்ச்சினது, வாழைக்காய் வறுவல், சிறுதானியத்தில் பாயாசம், நிறைய நட்ஸ்லாம் போட்டு தேங்காய் பால் போட்டு சிறுதானியத்தில் பாயாசம் வச்சுருக்கேன். காலையில் வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்க பாருங்கள். அதாவது தேங்காய் பால் விட்டுக்கலாம், இல்லை பசும்பால் விட்டுக்கலாம். அதில் ஆல்கலாய்டு சத்துக்கள் நிறைய இருக்குது, அது ரொம்ப நமக்கு உடம்புக்கு தேவை. அது நல்லது செய்யக்கூடிய நிறைய பாக்டீரியாக்கள், நிறைய சத்துக்கள் அது தேங்காய் பாலில் இருக்குது. தாய்ப்பாலுக்கு நிகரானது தேங்காய் பால் அப்படின்னு சொல்லுவோம். தேங்காய் பாலை வந்து காலையில எடுத்துக்க பாருங்க. ஆப்பம், தேங்காய் பால் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க பாருங்க. இந்த மாதிரி பாயாசம் பண்ணும்போது சிறுதானியத்துல பாயாசம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நட்ஸை நிறைய சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட்டு சக்கரை, கருப்பட்டி, வெள்ளம், மண்டை வெள்ளம் நம்ம வீடியோல காமிச்சிருப்பேன், அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிடும் போது ஹீமோக்ளோபின் நமக்கு ஏறும். நம்ம ஒரு ஒரு பண்டிகையிலும் பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து ஏன் ஒரு ஒரு சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி தீபாவளிக்கு ஒரு மெனோ, பொங்கலுக்கு ஒரு மெனோ, கார்த்திகை தீபத்துக்கு ஒரு மெனோ அதெல்லாம் வச்சிருக்காங்கன்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தெரியல அப்படின்னா உங்க வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்தந்த சீதோஷ நிலைக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம முன்னோர்கள் வந்து படையல் அப்படின்றத, நம்ம உடம்புக்கு சாப்பிடறதான் படையலா போட்டிருக்காங்க. இதுதான் சயின்டிபிக்கா உள்ள போய் பாத்தீங்கன்னால அந்த சீதோஷ நிலைக்கு நம்ம உடலுக்கு தேவை அந்தந்த சத்துக்கள் அதுதான். வேணும்ன்றவங்க பெரியவங்களை கேட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்ம சேனலை போய் பாருங்க, நிறைய சொல்லியிருப்பேன். வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. கதம்ப சாம்பார், எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார் நம்ம வீடியோல கொடுத்துருக்கேன். சிம்பிள் சாம்பார், அதாவது இப்பதான் பிகினஸா சமைக்க போறேன் அப்படின்றவங்களுக்கும் அருமையான ஒரு சாம்பார் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த சாம்பாரா இருந்தாலும் காய் நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, காய் நிறைய இருக்கும். நம்ம பருப்பு, நம்ம பருப்பும் நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கும், புரோட்டீன் தேவை. காய் நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சாம்பார் ரசம், நெல்லிக்காய் ரசம், நம்ம வீடியோல நிறைய டைப் ஆஃப் ரசம் ரெசிபி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நான் நெல்லிக்காய் ரசம் வச்சிருக்கேன். வேணும்ன்றவங்க போய் ரசம் வந்து செக் பண்ணி பாருங்க. ரசம் வந்து சாத்தோட மட்டும் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சூப்ப மாதிரி கூட ஒரு பவுல்ல 11 o'clock எடுத்துக்கலாம், இல்ல 4 o'clock எடுத்துக்கலாம். வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. கோஸ் கூட்டு, சிம்பிளான கோஸ் கூட்டுங்க. இது எங்க மாமியார் பண்ற கோஸ் கூட்டுங்க. இது நான் போட்டேன்னா மிளகாய்த்தூள்லாம் போடுவேன், அவங்க மிளகாய்த்தூள் போட மாட்டாங்க. பருப்பு, தோரம்பருப்பு வேக வச்சுக்கிட்டு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் நீட்டில் கீணிக்கிட்டேன் நான் இதுக்கு. கருவேப்பிலை ஒரே ஒரு அரை தக்காளி, எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கோசை போட்டு வதக்கிட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வர விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. வெந்த பருப்பு எடுத்து ஊற்றி ஒரு கலந்து கலந்துட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுங்க. நான் இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போடுவேன். எங்கள் மாமியார் இப்படி தான் பண்ணுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. இதாங்க இன்னே நம்ம படையல். உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது நீங்க ஒரு முறை இந்த மாதிரி வாழையில லீவ் டேஸ்ல சாப்பிட பாருங்க. வாழையில போரான்ற ஒரு சத்து இருக்கு, அந்த சத்து நம்ம உடம்புக்கு தேவை. அது குழந்தையில இருந்தே பழக்குங்க. இலையில சாப்பிடணும் லீவ் டைம்லயோ, இல்ல உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வாழையில சாப்பிடணுன்றத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லுங்க. எதேதோ யூடியூப்ல போய் செக் பண்ணி பாக்குறீங்க, நம்ம ஆரோக்கியத்துக்கு நிறைய இருக்கு. ஏன் சாப்பிடுறோம், அந்த போரான் என்ன சத்து நம்ம உடம்புல பண்ணுதுன்றத வேணும் விருப்பப்படுறவங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. மேக்சிமம் முடிஞ்ச வரையிலும் சாப்பாடு வந்து வடிச்சு சாப்பிடுங்க. கஞ்சை வந்து அப்படியே குக்கர்ல வச்சு சாப்பிடாதீங்க. வேணும்ன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இலையில சாப்பிட முடியல அப்படின்னும் போது நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணிருப்பேன். நான் சாப்பாடு வடிச்ச உடனே என்ன பண்ண, அந்த இலையை அலம்பிட்டு தட்டுல சுட சுட போட்டு அந்த மூடிட்டு அந்த பாத்திரத்துல, அந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே கட் பண்ணி வாழை மரம் இருக்கு அப்படின்னும் போது, வாழை இலை இருக்குன்னு போது போட்டுக்கலாம். ஏன்னா சுட சுட சாப்பிடறோம் அப்படின்னா இலையிலையும் சாப்பிடலாம். இந்த மாதிரியும் ஆப்ஷன் பயன்படுத்திக்கலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் கட் பண்ணி டப்பால போட்டு பேக் பண்ணி அதுவும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. சிம்பிளான இன்னைக்கு ஆடி கிருத்திகை ஸ்பெஷல், இதோட கூட நீர் மோருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு சொல்லுங்க. மறக்காம உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க பதிவை மட்டும் மறக்காம பண்ணிடுங்க. நன்றி.